the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சாப்டர் 75, நம்பைல இன்னைக்கு சாப்டர் வந்து 34. இந்த கடந்த மூணு நாட்களாக நம்ம வந்து யூனிவர்சல் ஃபங்க்ஷன் பார்த்துட்டுருக்கோம். அதாவது ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி சிம்பிள் அரித்மெட்டிக், அப்புறம் நேத்திக்கு வந்து டெசிமல், ரவுண்டிங் ஆஃப் த டெசிமல். ஸோ நாலு நாளாக. ஸோ இது அஞ்சாவது நாள், லாகரமெத்திக். நம்ம வந்து அஞ்சு வே ஆஃப் ரவுண்டிங் த டெசிமல் பார்த்தோம். ஃப்ளோரு, சீலிங்கு, ட்ரங்கேட்டிங்கு, ஃபிக்ஸிங்கு, இதெல்லாம் பார்த்தோம். யூனிவர்சல் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஃபாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வெக்டரைசேஷன் கான்செப்ட் பார்த்தோம். எப்படி வந்து இந்த இஃப்த் அண்ட் எல்ஸ் லூப்பில் போட மாட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி லாக். இந்த லாக்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 11வதோ 12வதோ படிக்கும்போது லாக்ரமத்தி கொண்டு வந்தாங்க. அந்த லாக் புக்கை பார்த்து பண்ணுறது, லாக் 2னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, லாக் 10னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன இருக்கோ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணலாம் இல்லையா, அதுதானே கம்ப்யூட்டரோட வேலையே, அதான கம்ப்யூட்டரோட திறமையே. ஸோ அதுதான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த நம்பை வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்கும், லாக் பேஸ் 2, லாக் 10, நேச்சுரல் லாக் பண்ணுறதுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கஷ்டமாக பண்ணலான்னு சொல்லிட்டு கூட பார்க்க போகிறோம். சரியா, உங்களுக்கு வந்து லாக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே மைனஸ் ஐஎன்எஃப் ஆர் ப்ளஸ் ஐஎன்எஃப் சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இஃப் த லாக் கே நாட் பி கம்ப்யூட்டட். இப்போ இங்கே இருக்குது இந்த லாக் அட் பேஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் த லாக் 2 ஃபங்க்ஷன் டு பர்ஃபார்ம் த லாக் அட் பேஸ் 2. ஸோ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோடை நான் எடுக்கிறேங்க, இப்போ இங்கே போடுறேன், இம்போர்ட் நம்பாய் எஸ் எம்பின்னு சொல்ல போகிறேன். நமக்கே தெரியும் இந்த என்பி ரேஞ்ச் வந்து 1 to 10. இந்த லாக் அட் பேஸ் 2 ஆஃப் இதை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். இதை ப்ரிண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா தி ஏ ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 1 to 10, 1லேருந்து 10 அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அரே வித் இன்டிஜர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இன்க்ளூடட் டு 10 நாட் இன்க்ளூடட். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். இல்லை என்னவாகவும் கொடுக்கும். இப்போ அடுத்தது நம்ம பேஸ் ஆஃப் 10 போடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஸ் ஆஃப் 10 போட்டால் அதே தாங்க இங்கேயும். ஓகே, இங்கே நம்பாய் இங்கே வந்து ஏ ரேஞ்ச் 1 to 10, இங்கேயும் ஏ ரேஞ்ச் 1 to 10, இங்கே லாக் 2 ஆஃப் அரித்மெட்டிக், இங்கே லாக் 10 ஆஃப் அரித்மெட்டிக். இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். பாருங்கள் டிஃப்ரென்ஸை பாருங்களேன். லாக் பேஸ் 2க்கு இந்த மாதிரி இருக்குது, லாக் பேஸ் 10க்கு எல்லாமே 0 0 0 பாயிண்டில் வருது. இப்போது நேச்சுரல் லாக்ரமத்திக் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே ஏ ரேஞ்ச் தான் ஒன்று இருக்குது. பட் ஆனால் எல்லாமே இந்த நேச்சுரலாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏ ரேஞ்சு நமக்கு இந்த 10ம் கிடையாது, இந்த 2ம் கிடையாது, இந்த நேச்சுரல் இது. ஸோ இதை நம்ம ரன் பண்ணால் நமக்கு இப்படி வருது. ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, உங்கள் ஃபிசிக்ஸ் கிளாஸ் போல ஞாபகம் வருதா? ஸோ இது மூணு ஃபங்க்ஷன். சரியா, இப்போது நம்ம ஏன் வந்து நம்மளையே சுருக்கிக்கணும் ஓன்லி ஃபார் நேச்சுரல் பேஸ் 2 பேஸ் 10 மட்டும் ஏன் பண்ணணும்னு நிறைய இருக்கு இல்லையா? அதுக்கு தான் வி கேன் யூஸ் ஃப்ரம் பிஒய் ஃபங்க்ஷன் அலாங் வித் அன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் மேத் டாட் லாக்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனு. அதோடு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ரெண்டு இன்புட் பேராமீட்டர், ஒரு அவுட்புட் பேராமீட்டர் வச்சு நம்ம என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் எடுத்துங்க வச்சுக்கோங்களேன், இதை இது எடுக்கிறீங்க, இங்கே இதை போடுறீங்க, ஃப்ரம் மேத் இன்போர்ட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் நம்பாய் எஸ் எம்பி பண்ணுறீங்களோ இந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கஸ்டமாக லாக்ரமத்திக் பண்ண முடியும். இந்த நேச்சுரலு, இந்த 10, இந்த பேஸ் 2, இதை தவிர்த்து நீங்கள் வந்து எந்த பேஸுக்கு வேணால் பண்ணலாம்னா ஃப்ரம் மேத் இம்போர்ட் லாகு இம்போர்ட் நம்பாய் எஸ் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே சேமு, என்பி லாக் ஈக்குவல்ஸ் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறங்க, எம்பி ஃப்ரம் பை ஃபங்க்ஷன், ஃப்ரம் பை ஃபங்க்ஷன் லொக்ரம் லாகுன்னு சொல்லிட்டு இந்த இது பேராமீட்டர், ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. ஸோ இந்த பிரிண்ட் இந்த என்பி லாக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 100.15 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த பேஸுக்கு இது போடுறோம். இது வந்து ரன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இது கொடுக்குறது. இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா லாக் 2, லாக் 10, லாக் பேஸ் மட்டும் இல்லை, அதை தவிர்த்து என்னென்ன பண்ணலாம் கற்றுக்கிட்டோம். அதுதான் இது. ஓகே, இவ்வளோ தாங்க லாக்ரமெத்திக் ஃபங்க்ஷனு. இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் ரெண்டு பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன், ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணையாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.